வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். வர்தா புயல் பாதிப்பு குறித்த ஆய்வு, மத்திய குழு நாளை தமிழகம் வருகிறது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை, அதிமுக எம்பி கண்டனம். ஜனவரி 4 திமுக பொதுக்குழு கூடுகிறது, பொதுச்செயலர் அன்பழகன் அறிவிப்பு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்து, பலி எண்ணிக்கை 6. வெடி விபத்தில் இறந்தவர்களுக்கு இழப்பீடு, குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். தமிழகத்தில் வர்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய 9 உறுப்பினர்களை கொண்ட மத்திய குழு நாளை சென்னை வரவுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான வர்தா புயல் கடந்த 12 அதிதீவிர புயலாக மாறி சென்னை மாநகர் புறநகர் பகுதிகளை தாக்கியது. புயல் காற்றின் வேகத்தால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் சாலைகள், கட்டிடங்கள் மற்றும் வாகனங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது. புயல் சேத பகுதிகளை ஆய்வு செய்ய மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலர் பிரவீன் வசிஷ்டா தலைமையில் 9 பேர் கொண்ட மத்திய குழு நாளை சென்னை வருகிறது. இதில் வேளாண்மை, நிதி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் இடம்பெற்றுள்ளனர். முதல்வர் பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் மற்றும் வருவாய்த்துறை உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தும் மத்திய குழுவினர் நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு நடத்தவுள்ளனர். முன்னாள் தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் வீடு மற்றும் தலைமைச் செயலகத்தில் உள்ள அவரது அறையில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனைக்கு அதிமுக எம்பி எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். மத்திய அரசு பணியாளர்களை கண்காணிக்க அமைப்புகள் இருப்பது போன்று அனைத்து மாநில அரசு பணியாளர்களை கண்காணிக்கவும் அமைப்புகள் இருப்பதாக தெரிவித்துள்ள அவர், தமிழகத்தில் உள்ள எந்த பணியாளரையும் கண்காணிக்க சிபிஐக்கு அதிகாரம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் அதிகாரத்தின் கீழ் உள்ள துறைகளில் சிபிஐ விசாரிக்கும் பொழுது மாநில பணியாளரின் அத்துமீறல் குறித்து தெரியவந்தால் சம்பந்தப்பட்ட மாநிலத்துக்கு அந்த தகவல்களை அனுப்பதை தவிர வேறு எந்த சட்ட ரீதியான அதிகாரமும் சிபிஐக்கு இல்லை என்றும் அந்த அறிக்கையில் எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்திற்குள் சென்று சோதனையிடும் முன்பு மாநில அரசின் அனுமதியை கேட்டு பெற வேண்டும் என்று மேலும் தெரிவித்துள்ள அவர், அனுமதி கேட்காமல் சென்றிருந்தால் அதைவிட மோசமான முன்னுதாரணம் இந்திய கூட்டாட்சி முறையில் இருக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதா மறைவுக்காக சசிகலாவை சந்தித்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஆறுதல் கூறியதை எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அரசியலாக்குவதாகவும், அது அடுத்த கட்சிக்கு நடப்பதை எதிர்பார்க்கும் செயலாகும் என்றும் எஸ் ஆர் எம் பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். திமுக பொதுக்குழு ஜனவரி 4 நடைபெறும் என கட்சியின் பொதுச்செயலர் அன்பழகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அன்பழகன் வெளியிட்டுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலன் காரணமாக கடந்த 20 நடைபெறவிருந்த கட்சியின் பொதுக்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. தற்பொழுது உடல்நலன் தேறி கருணாநிதி இல்லம் திரும்பியதையடுத்து திமுக பொதுக்குழு வரும் 4 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அனுமதியுடன் சென்னை அறிவாலயத்தில் 4 காலை 9 திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் பொதுக்குழு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கு வரும்பொழுது ஏற்கனவே அனுப்பப்பட்ட அழைப்பிதழை பொதுக்குழு உறுப்பினர்கள் தவறாமல் கொண்டுவர வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும், விவசாயிகளுக்கு நீதி கிடைக்க போராடுவோம் எனவும் திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவைச் செயலரை ஸ்டாலின் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் கூக செல்வம், சேகர்பாபு உள்ளிட்டோர் சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவரின் உதவியாளரை நீக்கியது செல்லாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் அவரையும் இன்னமும் நியமிக்காமல் இருப்பதாக தெரிவித்தார். எந்த ஒரு பதவியும் இல்லாத ஒருவருக்கு எந்த அடிப்படையில் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது எனவும் கேள்வி எழுப்பியதாகவும் அவர் கூறினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. சாத்தூர் அருகே 7000 பண்ணை எடுத்த
கக்கரக்கோட்டையில் தெய்வபாண்டி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை ஒன்றில் இன்று காலை சுமார் 12 மணி அளவில் வெடி விபத்து ஏற்பட்டது. ஃபேன்சி ரக பட்டாசுகளுக்கு மருந்து செலுத்திய போது ஏற்பட்ட வெடி விபத்தில் அங்கு பணியில் இருந்த செல்வி, சுப்புதாய், சரஸ்வதி ஆகிய 3 பேர் உடல் சிதறி பலியாகினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் மற்றும் காவல்துறையினரும் அங்கிருந்த மக்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். பட்டாசு ஆலைக்குள் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் இருந்த பெண் உள்பட 10 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். செல்லும் வழியில் 2 பேர் பலியாகினர். சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டவர்களில் சிகிச்சை பலனின்றி ஒருவரும் இறந்ததால் பலி எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. விபத்து நடைபெற்ற பட்டாசு ஆலையில் மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துக்குமரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜராஜன் ஆகியோர் நேரில் வந்து விசாரணை நடத்தினர். வெடி விபத்து குறித்து 7000 பண்ணை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். காத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் இறந்தவர்களுக்கு உரிய இழப்பீட்டையும் அவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரின் அருகே சங்கரக்கோட்டையில் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்ததுடன் 10 மேற்பட்டோர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்தி மிகுந்த வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், சாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் சிறிய பெரிய பட்டாசு ஆலைகளில் அடிக்கடி ஏற்படும் விபத்துகளால் ஒன்றுமறியா தொழிலாளர்கள் உயிரிழப்பது வாடிக்கையாகிவிட்டது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்துகளில் ஏறக்குறைய 400 பேர் வரை இறந்ததுடன் 1000 மேற்பட்டோர் தீக்காயங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஆண்டுக்கு ஏறக்குறைய 5000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் பட்டாசு ஆலைகளின் உரிமங்கள் உரிய கால வரையறைக்குள் புதுப்பிக்கப்படுகின்றனவா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்து விதிமுறைகளும் முறையாக கடைபிடிக்கப்படுகின்றனவா என்றும், விபத்து ஏற்படாமல் கட்டுப்படுத்தும் பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் விபத்து ஏற்பட்டால் மீட்பு வசதிகள் உள்ளனவா என்றும் வினா எழுப்பியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், பட்டாசு ஆலை விபத்துகள் குறித்து தெளிவான விவரங்கள் எதுவும் இல்லை என்றும், துறை சார்ந்த அலுவலர்கள் இதுபற்றிய தகவல்களை மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சங்கரக்கோட்டையில் இன்று நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், இறந்தவர்களுக்கு உரிய இழப்பீட்டையும் அவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையையும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் இல்லமான போயஸ் தோட்டம் வேதா நிலையத்திற்கு வழங்கப்பட்டு வந்த காவல்துறை பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வாழ்ந்த இந்த இல்லத்துக்கு கடந்த 25 ஆண்டுகளாக காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. ஜெயலலிதாவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அச்சப்பட்டதால் துணை ஆணையர் தலைமையில் 240 போலீசார் சுழற்சி முறையில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வந்தனர். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னரும் இந்த பாதுகாப்பு பணி தொடர்ந்த நிலையில் இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று போயஸ் தோட்ட இல்லத்தில் போலீஸ் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு பதிலாக தனியார் பாதுகாவலர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் பொதுமக்கள் வேதா நிலையத்திற்குள் செல்லவும் அனுமதிக்கப்பட்டனர். மத்திய அரசின் பணத்தால் ஒழிப்பு நடவடிக்கை மூலம் கருப்பு பணம் முறைகேடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இது பொருளாதார வளர்ச்சிக்கு எதிரானது என்றும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பரன் பகுதியில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய ராகுல்காந்தி, கடந்த 2 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா அரசு ஏழை மக்களுக்கு ஆதரவாக எதுவும் செய்யவில்லை என்று கூறினார். மோடி அரசின் புது பணத்தால் கொள்கையால் ஏழைகள், பெண்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பெண்கள் வீட்டில் வைத்திருந்த பணம் கருப்பு பணமா என ராகுல்காந்தி கேள்வி எழுப்பினார். நாட்டில் விவசாயிகள் தற்கொலை அதிகரித்துள்ளதாகவும் ராகுல்காந்தி கூறினார். சுவிஸ் நாட்டிலிருந்து கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருவதாக அறிவித்த பிரதமர் மோடி அதனை கொண்டு வந்தாரா இல்லையா என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் ராகுல்காந்தி குறிப்பிட்டார். के महीने में इन्हीं लोगों ने 6,00,000 करोड़ रुपया हिंदुस्तान के बैंक में डिपॉजिट किया है. इतना पैसा इतिहास में कभी हिंदुस्तान के बैंकों में डिपॉजिट नहीं किया गया. नोटबंदी का जो फैसला है वो आर्थिक
தாலாபந்தி கா ஃபேஸ்லா ஹை. மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கையில் அடுத்த மாதம் நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை தில்லியில் இம்மாத இறுதியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய இலங்கை மீனவர்களிடையே நிலவும் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக வரும் ஜனவரி 2-3 ஆகிய தேதிகளில் இலங்கையில் நடக்கவிருந்த பேச்சுவார்த்தை தில்லிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை தில்லியில் இம்மாதம் 30-31 நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருநாட்டு அலுவலர்கள் நிலையில் இந்த மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவிலில் நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் காயமுற்றதையடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. உலக புகழ்பெற்ற அருள்மிகு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற 41 நாள் மண்டல பூஜை இன்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் சபரிமலையில் குவிந்துள்ளனர். பம்பையிலிருந்து சபரிமலைக்கு புறப்பட்ட தங்க அங்கி ஊர்வலத்தை காண ஏராளமானோர் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஐயப்பன் ஆலயத்துக்கும் மாளிகைபுரத்தம்மன் ஆலயத்துக்கும் இடையே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பக்தர்கள் காயமுற்றனர். அவர்களில் கவலைக்கிடமாக இருந்த 8 பேர் பத்தனம்திட்டா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விபத்து நடந்த பகுதிக்கு வந்த கேரள தேவசம் போர்டு அமைச்சர் கடகம்பள்ளி சுரேந்தர் விபத்து பற்றி கேட்டறிந்தார். விபத்து பற்றிய விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுனாமி பேரலை தாக்கிய 12-ஆம் ஆண்டு நினைவு நாள் தமிழக கடற்கரை ஓரங்களில் இன்று கடைபிடிக்கப்பட்டது. சுனாமியில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. 2004-ஆம் ஆண்டு டிசம்பர் 26-ஆம் தேதி காலை 6:29 இந்தோனேஷியாவின் சுமித்ரா தீவில் 8.9 ரிக்டர் அளவுகோலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் சுனாமியாக உருவெடுத்து 1000-க்கணக்கானோரின் உயிரை பலிவாங்கியது. இந்தியாவில் சுனாமி சீற்றத்தால் அதிகம் பாதிப்புக்கு உள்ளான தமிழகத்தில் 6000-க்கும் அதிகமானோர் பலியாகினர். ஆடி பேரலை மனித உயிர்களை மட்டுமின்றி 733 கோடி ரூபாய் மதிப்பில் உடைமைகளையும் சேதப்படுத்தியது. இந்த கோர சம்பவத்தின் 12-ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று தமிழக கடற்கரை ஓரங்களில் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி பலியானவர்களின் நினைவாக கடற்கரை ஓரங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. சுனாமியின் 12-ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சென்னை மெரினாவில் ஏராளமானோர் பூக்கள் மற்றும் பால் குடங்களுடன் பேரணியாக சென்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மணல் நினைவு சின்னத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றியும் இறைப்பாடல்களை பாடியும் ஆழி பேரலையால் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தாங்கள் கொண்டு வந்த பூக்களை கடலில் கொட்டி உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். சுனாமி ஏற்படுத்திய தாக்கம் தங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத வடுவாக அமைந்துள்ளதாகவும் சொந்தங்களை இழந்து 12 ஆண்டுகளாக தவித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இனிமேலும் இதுபோன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படக்கூடாது என இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் அவர்கள் கூறினர். இதேபோல் நாகப்பட்டினத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சுனாமி நினைவு பூங்காவிற்கு பேரணியாக வந்த அமைச்சர் OS மணியன், ஆட்சியர் பழனிசாமி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளும் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். சுனாமி நினைவு நாளை ஒட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். 1000-க்கும் அதிகமானோரை அடக்கம் செய்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூண் அருகே திரளானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். தரங்கம்பாடி, திருமுல்லைவாசல், பூம்புக்கார், பழையாறு உள்ளிட்ட கிராமங்களிலும் நடைபெற்ற ஏராளமானோர் நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். 1000 கிலோ வெடிகுண்டுகளை சுமந்து சென்று கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி 5 ஏவுகணை பரிசோதனை ஒடிசாவில் இன்று வெற்றிகரமாக நடைபெற்றது. அக்னி 5 ஏவுகணையின் இறுதிக்கட்ட பணிகள் முடிவடைந்ததையடுத்து ஒடிசா மாநிலம் வீலர் தீவிலிருந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அக்னி 5 ஏவுகணை 5500 முதல் 5800 கிலோமீட்டருக்கு அதிகமான தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. குறிப்பாக வடக்கு சீனா வரை சென்று தாக்கும் திறன் உள்ளது. அக்னி 3 ஏவுகணைகள் 700 கிலோமீட்டர் முதல் 2500 கிலோமீட்டர் தொலைவிலான எதிர்நிலைகளை தாக்கும் திறன் பெற்றவை. 3500 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கும் திறன் பெற்ற அக்னி 4 ஏவுகணைகள் மற்றும் 5800 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று எதிர் இலக்குகளை தகர்க்கும் திறன் கொண்ட அக்னி 5 ரக ஏவுகணைகள் சீனாவுக்கு எதிரான பாதுகாப்பு நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அக்னி 5 ஏவுகணை 17.5 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் விட்டமும் கொண்டது. இந்த ஏவுகணை 1000 கிலோ வெடிகுண்டுகளை சுமந்து 5000 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கக்கூடிய திறன் பெற்றது.
நாடு முழுவதும் புதிய பணத்தாள்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் குஜராத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பாடிய பாடகர்கள் மீது 1.5 கோடி ரூபாய் புதிய பணத்தாள்களை வீசிய சம்பவத்தால் சர்ச்சை எழுந்துள்ளது. குஜராத் மாநிலம் நவ்சாரி நகரில் இரவு நடைபெற்ற கலை நிகழ்ச்சி ஒன்றில் பஜனை பாடல்களை பாடகர்கள் பாடினர். இதனை கேட்டு மகிழ்ந்த ரசிகர்கள் மற்றும் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் சிலரும் பாடகர்கள் மீது 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் உள்ளிட்ட பணத்தாள்களை வீசினர். இதுபோன்று 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு பாடகர்கள் மீது பணத்தாள்களை முறையாக பொழிந்து தங்களும் நடமாடினர். கடந்த மாதம் 8ஆம் தேதி பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து நாடு முழுவதும் புதிய பணத்தாள்கள் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு பணத்தாள்களை பாடகர்கள் மீது வீசிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூரில் ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. போராட்டத்தின் பொழுது மயங்கி விழுந்த விவசாயி பலி. விவரம் விளம்பர இடை வேளைக்கு பிறகு. இலங்கை அகதிகள் தங்களது சொந்த நாட்டிற்கு செல்வதுதான் அவர்களின் வருங்காலத்துக்கும் இலங்கை தமிழ் சமுதாயத்திற்கும் நல்லது என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் புழலில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வருதா புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், புயலால் அகதிகள் முகாம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என அகதிகள் தம்மை கேட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்தார். அகதிகள் தங்களது சொந்த நாட்டிற்கு செல்ல கோரிக்கை மனு அளித்ததால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்கள் கூறினார். பர்மா அகதிகளுக்கு வழங்கியதைப் போல இலங்கை அகதிகளுக்கும் உரிய நிவாரணங்கள் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். பின்னர் புழல் ஏரியில் உள்ள மதகுகளை பற்றி ஆய்வு செய்தார். அவர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் உண்டு. அதே நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலிருந்து வந்த மக்கள் மீண்டும் அவருடைய சொந்த நாட்டில் குடியமர்வதுதான் அவருடைய வருங்காலத்திற்கும் தமிழ் சமுதாயத்தினுடைய இலங்கை தமிழ் சமுதாயத்தினுடைய வருங்காலத்திற்கும் சிறப்பாக அமையும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். மதுரை விமான நிலையம் வந்த அவர், தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தவே தமது கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். விவசாயிகளின் தற்கொலைகள் அதிகரித்து குறித்து குறிப்பிட்ட கனிமொழி, தற்கொலைகளை கொச்சைப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று கூறினார். தமிழக மீனவர்களை விடுவிப்பதுடன் அவர்களது படகுகளையும் இலங்கை அரசு விடுவிக்க தமிழக அரசு மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கனிமொழி குறிப்பிட்டார். மத்தியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து அப்படியாவது அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு மறுபடியும் கொண்டு வருவார்களா என்பதற்காகத்தான். அவங்க வந்து இன்னும் அசைஞ்சு கொடுக்கலங்கிறது தான் பிரச்சனையே. நிச்சயமாக மத்திய அரசாங்கமும் இப்போ இருக்கக்கூடிய மாநில அரசாங்கமும் இணைந்து இதற்கு ஒரு தீர்வை அவர்கள் காண வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் ஈரோடு கணிராவுத்தர் குளத்தின் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என கூறி குள மீட்பு இயக்கம் சார்பில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் இன்று தொடங்கியுள்ளது. ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியின் நீர் ஆதாரமாக விளங்கிய கணிராவுத்தர் குளம் தனியார் ஆக்கிரமிப்புகளால் குறுகி போனது. இந்த குளத்தை சீரமைக்க தமிழக அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பொழுதிலும் ஈரோடு மாநகராட்சி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து கனிராவுத்தர் குளம் மீட்பு இயக்கம் சார்பில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் இன்று தொடங்கியுள்ளது. கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். கனிராவுத்தர் குளம் மீட்பு இயக்கம் சார்பாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு அமைப்புகளில் அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவோடு தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் கூட இன்னும் அரசு மெத்தனமாக இருப்பது கண்டிக்கத்தக்கது. அந்த அனுமதியற்ற கட்டுமானங்களை அவங்க வந்து எடுக்கலை. இன்னும் ஹைகோர்ட்டு போட்ட உத்தரவின்படி குளம் முழுமையாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படலை. 80% ஆக்கிரமிப்புகள் இன்னும் முழுமையாக இருக்குது. அந்த நிதி ஒதுக்கப்பட்ட நிதியை பெற்றுக்கொண்டு தூர்வார்கின்ற பணியையும் மாநகராட்சியும் செய்யலை, ஆட்சியாளர்களும் செய்யலை.
தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொழுது விவசாயி ஒருவர் மயங்கி விழுந்து பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், சம்பா பயிர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் முத்துப்பேட்டை ஒன்றியம் கோவிலூரைச் சேர்ந்த மகாலிங்கம் என்ற விவசாயி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது திடீரென்று மயங்கி கீழே விழுந்தார். விவசாயி மகாலிங்கத்தை சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மகாலிங்கத்தை பரிசோதனை செய்ததில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பல ஆயிரக்கணக்கான பேர்கள் இன்றைக்கு மறியல் போராட்டத்திலே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அவர் மரணம் அடைந்து விட்டார்கிற ஒரு துயர செய்தி இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இதுபோல பல விவசாயிகள் நம்முடைய அதிர்ச்சியிலே இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அரசாங்கம் இது முதல்ல கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தின் பல பகுதிகளிலும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பருவமழை பொய்த்து போனதால் விவசாயம் பாதிக்கப்பட்டு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில், களக்காடு, அம்பாசமுத்திரம், தென்காசி, ஆலங்குளம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் காய்ந்த பயிர்களுடன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடாக வழங்குமாறு கூறினர். இதேபோன்று பீடி தொழிலாளர்களும் தங்களது சம்பள பாக்கியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதேபோன்று சேலம் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். அப்பொழுது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 50 விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தமிழகத்தை உடனடியாக வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் பயிர் கருகியதால் பலியான 40 விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முயன்ற பொழுது விவசாயிகளுக்கும் காவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் புயலால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருதா புயலின் பொழுது காற்று பலமாக வீசியதால் பால் பிடிக்கும் பருவத்திலிருந்த நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டு பதராக மாறிவிட்டதாக தெரிவித்த விவசாயிகள் திருவள்ளூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கோட்டாட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகள் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் முழக்கமிட்டனர். திருவொற்றியூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் உரிய கணக்கெடுப்பு நடந்து வருவதாகவும் அதன் பின்னர் இழப்பீடு வழங்கப்படும் என்று சாராட்சியார் வாக்குறுதி அளித்ததையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் வறட்சி காரணமாக உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பருவமழை போதிய அளவு பெய்யாததால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் கருகிவிட்டதாக தெரிவித்த விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரம் முழுவதும் பாதிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று அப்பொழுது வலியுறுத்திய விவசாயிகள் தேனி மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் கூறினர். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். வறட்சியால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு ஏக்கருக்கு தலா 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அப்பொழுது வலியுறுத்தினர். கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற தொடர் முழக்க போராட்டத்தில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். காவிரியில் குறைந்த அளவை தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் கடைமடை பகுதிகளுக்கு காவிரி தண்ணீர் சென்று சேரவில்லை. இதனால்
சிதம்பரம் காட்டுமன்னார்கோவில் பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் கருகி நாசமாகின. இதனையடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் மணல் கடத்தலை தடுக்கும் மக்கள் மீது நடத்தப்படும் கொலைவரி தாக்குதலை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாப்பக்குடி ஒன்றியம் கபாலிப்பாறை பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் நடைபெற்ற மணல் கொள்ளைக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதன் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு முன்னர் பால்துறை என்பவர் வெட்டிக் கொல்லப்பட்டார். அதனையடுத்து இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இந்நிலையில் நேற்று மகேஷ் என்பவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதனையடுத்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்ற பாப்பக்குடி பகுதி மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கையை நேரடியாக தெரிவிக்கும் வரை அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். போராட்டம் நடத்திய 42 பெண்கள் உள்பட 150 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். எங்களுக்கு அங்கே நிரந்தர பாதுகாப்பு கிடையாது. இப்போ அடுத்து வந்து எங்கள் ஊரை சேர்ந்த கபாலிப்பாறை சேர்ந்த 5 இளைஞர்களை வெட்ட வைக்க மணல் கொள்ளையர்கள் திட்டமிட்டிருக்காங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அடிப்படை வசதி எதுவுமே அந்த ஊரில் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. மாடு குளிப்பாட்ட பக்கத்தில் தாமிரபுரம் தண்ணி டேங்கிலிருந்து போய் எங்களுக்கு குடிக்க தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. திருச்சி மாவட்டம் உறையூர் பகுதியில் தனியார் வங்கி அருகே உள்ள சாக்கடையில் 1000 ரூபாய் தாள்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு போடப்பட்டிருந்ததை கண்ட மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் புதிய ரூபாய் தாள்களை பெறுவதற்காக வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருச்சி மாவட்டம் உறையூர் பகுதியில் தனியார் வங்கி அருகே உள்ள சாக்கடையில் 1000 ரூபாய் தாள்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு போடப்பட்டிருந்தன. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் பலரும் வேதனையுடன் சென்றனர். கடந்த 18ஆம் தேதி இதே பகுதியில் சாலையோரம் மற்றும் குப்பை தொட்டியில் 1000 ரூபாய் தாள்கள் கிழித்து வீசப்பட்டிருந்தது. இட்லி மடித்து போடுறாப்புல கட்டுக்கட்டாக வந்து பணத்தை போட்டுவாங்க. இதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 6-7 லட்சம் ரூபா கிட்ட வரும்போல இருக்கு. உடனே நாங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். போலீஸ் உடனே வந்துட்டாங்க. வந்து அந்த கிழிஞ்ச நோட்டை கேரி பையில் அவங்க பாதி கைப்பற்றிருக்காங்க. மிச்சம் மீதி இருக்கிறதா பொதுமக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் அகதீஸ்வரம் அருகே ரயில்வே கேட் பகுதியில் கட்டப்பட்ட தடுப்புச் சுவற்றை உடைத்த மக்கள் மீண்டும் பாதை ஏற்படுத்தியதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அகதீஸ்வரத்தை அடுத்த இடையன்குடி பகுதியில் உள்ள ரயில்வே கேட் பாதையை இடையன்குடி, சந்தையடி, ஈதன் விளை உள்ளிட்ட 15க்கும் அதிகமான கிராம மக்கள் பயன்படுத்தி வந்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அந்த பாதையை அடைக்க ரயில்வே நிர்வாகம் முயன்ற நிலையில் மக்கள் எதிர்ப்பால் கைவிடப்பட்டது. இந்நிலையில் நேற்று இரவில் அப்பாதை திடீரென்று அடைக்கப்பட்டதால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த அதிமுக எம்பி விஜயகுமாரிடம் மக்கள் முறையிட்டனர். அவர் முன்னிலையில் தடுப்பு சுவற்றை உடைத்த மக்கள் பாதையை திறந்துவிட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டதால் அதிக எண்ணிக்கையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். நிரந்தரமாக வந்து ரயில்வே மூடுக்கு சுவர் தடுப்பு சுவர் கட்டுறாங்க. அதை நாங்கள் எங்கள் ஊர் பொதுமக்கள் அவ்வளோ சேர்ந்து நாங்கள் தடுத்து பாதையை வந்து நிரந்தரமாக ஏதாவது ஒரு பாறை ஏதாவது போட்டு தந்து எங்களுக்கு வாழ்வை சிறக்க வைக்க வேண்டும். எங்கள் வாழ்வாதாரமே விவசாயம் தான். அந்த விவசாயம் எங்களுக்கு கெட்டு போகும். கரூர் மாவட்டத்தில் சேவல் சண்டை போட்டியை மீண்டும் நடத்த அனுமதிக்க கோரி சேவலுடன் வந்த மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்தனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான சேவல் சண்டை கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள பூலாம்வலசு கிராமத்தில் 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த சேவல் சண்டை போட்டியில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரம், கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் திரளானோர் ஆர்வத்துடன் கலந்து கொள்வார்கள். இந்நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு கோவிலூரில் நடைபெற்ற சேவல் சண்டையின் பொழுது அதன் கால்களில் கட்டப்பட்டிருந்த கத்தி தாக்கியதில் இருவர் பலியானதை அடுத்து மாவட்ட நிர்வாகம் சேவல் சண்டை போட்டியை நடத்த தடை விதித்தது. சேவல் சண்டை போட்டியை மீண்டும் நடத்த அனுமதிக்க கோரி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் சேவல் கட்டு ஆர்வலர்கள் சேவலுடன் வந்து மனு ஒன்றை அளித்தனர். சேவல் கட்டு விளையாட்டு போட்டி என்பது அரசாங்கத்தால் கூட கூறப்படுகிற வகையில் பணம் கட்டி விளையாடுவதோ அல்லது காலிலே கத்தி கட்டி விளையாடுகின்ற ஒரு சூதாட்டம் என்பது கிடையாது. அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இது பாரம்பரியமாக தமிழர்களின் வீர விளையாட்டாக கலாச்சாரத்தில் பின்னிணைந்த விளையாட்டாகவே இருந்து வருகிறது. கால்நடைகளுக்கு ஆந்த்ராக்ஸ் நோய் தாக்குவதை தடுக்க கால்நடை மருத்துவர்கள் 2வது நாளாக தடுப்பூசிகளை போட்டு வருகின்றனர். கோவை அருகே மங்களம்பாளையத்தில் 25 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை ஒன்று ஆந்த்ராக்ஸ் வைரஸ் நோயால் தாக்கப்பட்டு உயிரிழந்தது. இந்த வகை வைரஸ் கால்நடைகளை எளிதில் தாக்கக்கூடும் என்பதால் மங்களம்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கு கால்நடை பராமரிப்பு மற்றும் வனத்துறையினரால் தடுப்பூசி போடப்பட்டது. ஆலந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள 700க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு 2ஆம் கட்டமாக
கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்களால் தடுப்பூசி போடப்பட்டது. வைரஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் தடுப்பூசி முகாமை தொடர்ந்து நடத்த கால்நடை பராமரிப்புத்துறை முடிவு செய்துள்ளது. இந்த வேக்சின் இன்றைக்கு போட்டோன்னா 7 நாளில் எதிர் சுற்றி டெவலப் ஆகிடும். 1 இயருக்கு இம்யூனிட்டி இருக்கும். அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கண்டினியூஸாக ரொட்டீனாக அந்த டிசம்பர் 8th 5 இயர்ஸ் நாங்கள் ரெகுலராக வேக்சின் போடுவோம். அப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற பப்ளிக் வந்து வேக்சின் போட்டால் போதும். அரியலூர் மாவட்டம் காரைக்குறிச்சி மணல் குவாரியில் மணல் அள்ள மின்னணு பரிமாற்றம் மூலம் பணம் பெற்றுக் கொள்ளாததை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குறிச்சி கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து எடுக்கப்படும் மணல் 2nd நிலை மணல் குவாரிகளின் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. மணல் குவாரிகளில் லாரி உரிமையாளர்கள் மின்னணு பரிமாற்றத்தின் மூலம் பணத்தை செலுத்துவதாக கூறி வருகின்றனர். இதற்கு மணல் குவாரியில் உள்ள அலுவலர்கள் பணமாக மட்டுமே பெற்றுக் கொள்ளப்படும் என கூறினர். இதனையடுத்து மின்னணு பண பரிமாற்றத்தை நடைமுறைப்படுத்த கோரி லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து லாரி உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியர் சரவண வேல்ராஜை சந்தித்து மனு ஒன்றையும் அளித்தனர். எங்களை மணல் ஏற்ற பணம் மட்டுமே கொடுத்து ஏற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினர். அதை கண்டித்து நாங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் கடந்த 21ஆம் தேதி ஈடுபட்டுள்ளோம். நிறைவேற்றாத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தீவிரமாக எடுத்துச் செல்லப்படும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ராமநாதபுரத்தை அடுத்த ரெகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் மண்டல பூஜையை ஒட்டி நடைபெற்ற பேட்டை துள்ளல் ஆராட்டு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ரெகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் மண்டல பூஜை விழா கடந்த 16ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இந்த ஆலயத்தில் மண்டல பூஜை இன்று அதிகாலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. பின்னர் ஆலயத்தில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் உடல் முழுவதும் வண்ண பவுடர்களை பூசிக்கொண்டு செண்டை மேளங்கள் முழங்க பேட்டை துள்ளல் நடைபெற்றது. இதனையடுத்து ஸ்ரீ வல்லபை ஐயப்பனுக்கு பால், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு ஆராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை வழிபட்டனர். பிலிப்பைன்ஸை தாக்கிய நாக்டன் புயல் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு வரும் விளம்பரையினை விளக்குகிறது. செய்திகள் தொடர்கின்றன. இனிய அலகு செய்திகள். பிலிப்பைன்ஸில் உள்ள கேட்டினூவாஸ் மாகாணத்தை தாக்கிய நாக்டன் புயலால் வீடுகள் இழந்து பாதிக்கப்பட்ட 1000க்கணக்கானோர் 14 புயல் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டனர். பிலிப்பைன்ஸில் உள்ள அலப்பே, கேமரல் நாட்டி, லாகுவானா, கேவிட்டி உள்ளிட்ட இடங்களில் மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய நாக்டன் புயலால் கடலில் 2 மீட்டர் தூரத்திற்கு அலைகள் எழுந்தன. கடற்கரையை ஒட்டிய நகர்ப்பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அங்கு வீடுகளை இழந்து தவிக்கும் 4000க்கும் மேற்பட்டோர் 14 புயல் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புயல் காரணமாக பலத்த காற்று வீசியதால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டோடியது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாக்டன் புயல் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவையும் தாக்கும் என அந்நாட்டு வானிலை மையம் அறிவித்துள்ளதால் அந்நாட்டு பேரிடர் மீட்புக் குழுவினர் முனைப்புடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். நாகர்கோவிலில் இன்று தொடங்கிய தேசிய அளவிலான பளுத்தூக்கும் போட்டிகளில் 28 மாநிலங்களைச் சேர்ந்த 350க்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலின் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று தொடங்கிய போட்டிகள் 5 நாட்கள் நடைபெறவுள்ளன. ஒலிம்பிக் மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளும் அர்ஜுனா விருது வென்றவர்களும் இந்த போட்டிகளில் கலந்து கொள்கின்றனர். ஆண்களுக்கு 8 பிரிவுகளும் பெண்களுக்கு 7 பிரிவுகளும் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. காமன்வெல்த் போட்டிகளுக்கான வீரர் வீராங்கனை தேர்வு இந்த போட்டிகளை அடிப்படையாக வைத்து நடைபெறும் நிலையில் மொத்தம் 159 பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான கபடி போட்டியில் தபால் தந்தி அணி கோப்பையை வென்றது.
ராஜபாளையம் அருகே கிருஷ்ணாபுரத்தில் சிவந்தி ஆதித்தனாரின் 81வது பிறந்த நாளை முன்னிட்டு தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த காவல்துறை, தபால் தந்தித்துறை, கேரள ராணுவ அணி, கர்நாடக ராணுவ அணி உள்ளிட்ட 13 அணிகளைச் சேர்ந்த 168 வீரர்கள் கலந்து கொண்டனர். முதல் போட்டியில் தமிழக காவல்துறை அணியும் தபால் தந்தி அணியும் மோதின. இதில் 10 புள்ளிகள் வித்தியாசத்தில் தபால் தந்தி அணி வெற்றி பெற்றது. பின்னர் நடைபெற்ற போட்டியில் ஹைடெக் சென்னை அணி சென்னை நண்பர்கள் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. அரையிறுதிப் போட்டியில் தபால் தந்தி அணியினர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. பின்னர் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஹைடெக் சென்னை அணியை தபால் தந்தி அணி வென்று கோப்பையை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு சிவந்தி ஆதித்தனார் சுழற் கோப்பையும் ரூபாய் 50,000 ரொக்கப்பரிசும் வழங்கப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்தா புயல் பாதிப்பு குறித்த ஆய்வு, மத்திய குழு நாளை தமிழகம் வருகிறது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற வருமான வரித்துறையின் சோதனை, அதிமுக எம்பி கண்டனம். ஜனவரி 4 திமுக பொதுக்குழு கூடுகிறது, பொதுச்செயலர் அன்பழகன் அறிவிப்பு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்து, பலி எண்ணிக்கை 6 அதிகரிப்பு. வெடி விபத்தில் இறந்தவர்களுக்கு இழப்பீடு, குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். இதுடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இலங்கை காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.